ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஜே. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான மனிதர்கள். ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு சிலரால் மட்டும் எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுது, அதுக்காக அவங்க அப்படி என்ன தான் பண்ணுறாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணாமல் இருக்கோம், நம்மளால ஏன் அவங்கள மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் பேச போகிறோம். முதல் விஷயம், காலையில் நம்ம எந்திரிக்கும் போது எந்த மைண்ட் செட்டில் நம்ம ஃபஸ்ட்டு எந்திரிக்கும், ஸோ அதுதாங்க இம்பார்ட்டண்டான விஷயமே. நம்ம எந்திரிக்கும் போது ஓகே இந்த நாள் நல்ல நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட நம்ம மார்னிங் எந்திரிச்சோம்னா, த்ரூ அவுட் த டே பாசிட்டிவாக தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நம்ம கூடவே இருக்கும். பட் த அதர் சினாரியோ, காலையில் எந்திரிக்கும் போது என்னடா இந்த நாள் இப்படி ஆகிடுச்சு, ஸோ நிறைய வேலை இருக்கு, என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா, ஆப்வியஸாக அந்த டே ஃபுல்லோ அந்த சேம் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்ம கூடவே இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும். பட் சீக்கிரமாக எந்திரிக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எந்திரிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம எப்பவுமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய தப்புங்க. ஸோ இந்த உலகின் தலை சேர்ந்த மனிதன் யாருன்னு கேட்டால் நான் உங்களை தான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக உங்களை இன்னொருத்தங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும்? பட் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், பட் ஆனால் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, உங்களை உங்களோடய கம்பேர் பண்ணிக்கணும். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நேற்று எப்படி இருந்தீங்க, நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே மேம்படுத்திக்கலாம். ஸோ சந்தோஷமாக இருக்கவங்க பண்ணுற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்போவுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க, தே ஆல்வேஸ் கம்பேர் தெம் வித் தெம் செல்ஃப். மூணாவதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் அவங்க அவங்க மனசை தளர விடவே மாட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா, அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நான் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கேன், ஸோ இந்த தப்பை நான் அடுத்த டைம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மைண்ட் செட் தான் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது அவங்களுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நாலாவதான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருந்துக்கலாம், பட் எல்லாருக்கூடையும் அன்பாக பேசுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட அவங்கள சந்தோஷப்படுத்தும். ஈவன்டும் அந்த இடத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னா கூட, டெலிவரி பண்ணுற பசங்க வராங்க, அவங்க டெலிவரி கொடுத்துட்டு போகிறது அவங்களோட வேலை, பட் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் தேங்க்ஸ், தேங்க்ஸ்ப்பா இந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான டைமில் டெலிவரி பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது அவங்கள சந்தோஷப்படுத்தும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷம் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இருமுனை கத்தி மாதிரி, அது உங்களையும் சந்தோஷப்படுத்தும், கத்தி முனைக்கு அந்த பக்கம் இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்தும். அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுகிறது. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நமக்கு எப்போயுமே ஒரு பழக்கம் இருக்கும், நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறது. சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன், ஸோ எனக்கு பைக்கில் போகிறவனை பார்த்தா ஓகே சே அவங்கள்ட்ட பைக் இருக்கே அந்த மனசு வரும். பைக்கில் போகிறவனுக்கு கால் காரில் போகிறவன் மேலே ஆசையாக இருக்கும், காரில் போகிறவனுக்கு இன்னும் வேறு வேறு ஆசைகள் இருக்கும். பட் ஆனால் நம்ம என்றைக்குமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கமா இல்லையான்னு பார்த்தா, மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் நம்ம இல்லை தாங்க. பட் அதை அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள், சைக்கிளில் போகிற ஒருத்தன் நடந்து போகிற ஒருத்தனை பார்க்குறான், ஓகே பரவாயில்ல நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் சைக்கிளாவது இருக்குது. நடந்து போகிறவன் ஒரு ஹேண்டிகேப்டை பார்க்குறான், ஸோ அப்போ தான் அவனுக்கு தெரியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் என்னால் நடக்கவாது முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் முக்கியமானது. ஓகே, ஸோ பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹாவ். ஆறாவது விஷயம் என்ன சொல்ல போனால், இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நாலு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதை விட ஹாப்பினஸ் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்றுனா அடித்து பிடிச்சி வரவனா இருந்துச்சுன்னா வேறு லெவலுங்க. நம்ம சந்தானம் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்டுனாவே நல்ல வந்தாங்க, அதில் என்னங்க நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு. அவர் சொன்னது கரெக்டு தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆல்வேஸ் கேர் அபவுட் அஸ். ஸோ அட்லீஸ்ட் அவங்க நம்மளை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, நம்மளை பற்றி முக்கால்வாசி விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை பார்க்கும்போதே ஓகே உனக்கு எது பிரச்சனை அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி நாலு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சந்தோஷமான மனிதன் தான். ஏழாவது விஷயம், சந்தோஷமாக இருக்க மனுஷங்கக்கிட்ட ஒரு காமனான விஷயம் இருக்குங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு ரேடார் மாதிரிங்க. ஏன்னா அவங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனோ இல்லை மன கஷ்டம்னோ அவங்களால ஈஸியாக பார்த்ததை கண்டுபிடிக்க முடியும், அவங்களாவது நம்மகிட்ட பேசுவாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக, ஏன் டல்லாக இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடிஞ்ச மக்கள் வந்து யாருன்னா, அந்த எப்பயுமே ஹாப்பி மைண்ட் செட் இருக்க மக்களால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே சந்தோஷமான மனிதர்களை உங்க கூட வச்சுக்கோ. அடுத்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், இவ்வளோ தூரம் நீ சொல்கிறியே அப்போ நீ சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையை சொல்லணும்னா நானும் சந்தோஷமாக இருக்க மனுஷனாக இருக்கதாங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம்,
keep trying and keep on trying until gets success. So stay home, stay safe, stay healthy, help each other.